குட் மார்னிங். இரண்டு கூறுகள் சீட்டப்படுற ஒரு கூறு தாழ்த்தப்படுற கொஞ்சம் தாக்கங்கள் எழுதி விட்டுருந்தான். விசாத்திரமனை செய்து போட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. சரியா குழந்தையில தெரியாது. நீங்கள் எனக்கு என்னென்ன கேள்வி எழுதுக்கா செக் பண்ணினா தான் நான் அதை செய்யலாம். என்ற நான் இந்த மைண்டில் இருந்தால் போட்டுறேன். ஒரு சில ஞாபகத்தில் இருக்கு செய்கிறேன்னு பாருங்க. முதலாவது எஃப்இ C2O4க்கும் KMnO4க்குமான தாக்கம் H2SO4 ஊடகத்தில் விளங்கப்படுத்தியிருக்கு. சரியா இதே ஒத்த ஒரு தாக்கம் தான் எஃப்இ SO3 KMnO4 H2SO4 இவ்வளவு செய்ய சொன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான். வீசமான ஒன்றுமே மாறாது. நீங்க தாக்கம் எழுதிருந்தா இதுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஞாபகப்படுச்சோ அதே மாதிரி இதுக்கு தாக்கம் ஞாபகப்படும். சரியா என்ன வீசமானம் வந்தது FESO3 KMnO4? இருக்கும் பரையிலையா? சரி, FESO3 அயனாக்கம் செய்தோம் என்று சொன்னால் Fe2+ SO3 2- வரும். SO3 2- KMnO4 அயனாக்கத்தின அது வளமையை போல நாங்கள் என்ன K+ MnO4-. இதுல K+ ஒன்னோட இருந்து ஆக்காதுன்னு சொல்லியிருக்கேன் போன வகுப்புல. காரணம் அது வந்து சடத்துவ அயனாக இருக்கு. இதை தாழ்த்துவதனால் மின்பகுப்பு முறையால் தான் தாழ்த்தலாம். இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிகவும் உயர்வு என்பதால் இது இதுக்கு மேல உச்சியேற்றப்படவும் மாட்டோம். அப்ப இங்க யார் யார் தாக்கம் சொன்னால் இதுக்கு எல்லாம் ஏதாவது தாக்கம் நடக்கும். MnO4- Fe2+ ஒட்சியேடும். இது SO3 2- +4 ஒட்சியேடும். இது SO2 வேற SO3 2- வேற இல்ல. SO2 நீர்ல கரைச்சால் வாரதான் SO3 2-. அப்ப ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே தன்மை. SO2 SO4 2- ஒட்சியேற்றப்படும் என்பதை போல SO3 2- SO4 2- ஒட்சியேற்றப்படும். அப்ப இந்த தாக்கத்தில் MnO4- Fe2+ ஒட்சியேற்றும் SO3 2- ஒட்சியேற்றும். அப்ப Fe2+ MnO4- ஒட்சியேற்றினால் Fe3+ ஒட்சியேற்றப்படும். இந்த தாகம் எல்லாரும் போட்டு Fe2+ ஒட்சியேற்றப்பட்டால் Fe3+ ஒட்சியேற்றம். இதுல ஒட்சியேற்ற மாறுபாடு ரம்முகளாகவும் சமப்படுத்தப்பட்டிருக்கு. ஒட்சிசன் இல்ல நீர் கூட தேவையில்லை. ஐதரசன் இல்ல H+ கூட தேவையில்லை. ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் ஒன்று ஏற்றம் நீரேற்றம் கூடிய பகுதி விளைவு ஆரோக்கிய. இங்க இது மட்டும் ஒட்சியேற்றப்படையில காரணம் SO3 2- SO4 2- ஒட்சியேற்றப்படும். இதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்துக்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். SO2 ஒட்சியேற்றப்பட்டான SO3 2- ஒட்சியேற்றப்பட்டான SO4 2- வேறு. இதை நீங்கள் சமப்படுத்துறதுக்கு நான் தந்த கோபாண்ட பயன்படுத்துகிறேன். ஒட்சியேற்ற மாறுபடுற மூலகம் கந்தகம், இங்கே முருகந்தம், அங்கே முருகந்தம், இங்க 3 ஒட்சன், அங்க 4 ஒட்சன். ஆகவே தாக்கியின் பக்கம் 1 நீரை சேர்க்க வரும். இங்க 2 ஹைதரசன், அங்கால 5 ஹைதரசன் இல்லை. ஆகவே விளைவின் பக்கம் 2 H+ இங்க 2-, இதுல 2-, 2+. விளைவின் பக்கம் நடுநிலையாக இருக்கு. மின் நடுநிலை ஆக்கப்பட்டிருக்கு. விளைவு வந்து மின் நடுநிலை ஆக்கப்பட்டிருக்கு. ஏற்றம் வந்து நடுநிலை ஆக்கப்பட்டிருக்கு.
இங்க ரெண்டு மைனஸ் இருக்கு அப்ப ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் செண்டு இது என்ன சேர்க்கிறது என்றால் இங்க ரெண்டு மைனஸ் இங்க பூஜ்யம் மைனஸ் அவட பூஜ்யம் மேல் வேறேட்டம் கூடின பக்கம் செண்டு நேத்திரன ஜெதிமான்னு சொல்லலாம் சரி திருப்பி பாருங்க இதுல ரெண்டு மைனஸ் இருக்கு இல்ல ரெண்டு மைனஸ் ரெண்டு இலத்திரன் இலத்திரனுக்கு ரெண்டு மைனஸ் அப்ப நாலு மைனஸ் ரெண்டு பிளஸ் போர் ரெண்டு மைனஸ் உள்ள விளைவு அப்ப இந்த ரெண்டு கூடும் இங்க ஒட்சி ஏற்றப்படுது நாங்கள் இதுலயே இந்த ரெண்டு பேரையும் கூட்டி எழுதுறதுங்களுக்கு இலவாக இருக்கும் கூட்டி எழுதி கொடுக்கும் எஃப்இ டூ பிளஸ் எஸ்ஓ த்ரீ டைமென்ஸ் ஜேட்டு எழுதினால் எஃப்இ எஸ்ஓ த்ரீ என்று எழுதி கொள்ளலாம் என்ன டூ பிளஸ் டூ மைனஸ் இப்படி எழுதலாம் தான் ஒரு நீர் இருக்கு கூட்டித்தான் எழுதுறோம் ஒரு நீர் இருக்கு விளைவில் ஒரு எஃப்இ த்ரீ பிளஸ் வருங்க எஸ்ஓ போர் டூ மைனஸ் வருங்க ரெண்டு ஹெச் பிளஸ் வருங்க இதுல ஒரு இலத்திரம் இருக்கு இதுல ரெண்டு இலத்திரம் இருக்கு அப்ப மொத்தம் மூணு இலத்திரம் அப்ப எஃப்இ டூ பிளஸ் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் மூன்று இலத்திரம் வந்து மொத்தமாக விடுவிக்கப்படுது இந்த இலத்திரனை யார் வாங்க விடுமென்னு சொன்னால் எம்என்ஓ போர் மைனஸ் வாங்க எம்என்ஓ போர் மைனஸுக்கு தாக்கம் தாழ்த்தல் தாக்கம் அது உங்களுக்கு ஒழுங்கா தெரியும் அது பாடமாயிருக்கும் எம்என் டூ பிளஸ் ஒற்றியற்ற மாறுபடுற மூலகம் எம்என் ஒற்றனை தேவைப்படுத்துறதுக்கு நாலு நீர் போடுறோம் ஐதரசனை தேவைப்படுத்துற எட்டு ஹெச் பிளஸ் போடுறோம் அங்கால ரெண்டு பிளஸ் இருக்கு இங்கால ஏழு பிளஸ் இருக்கு வித்தியாசம் அஞ்சு ஏற்றம் கூடின பக்கம் அஞ்சு இலத்திரம் போடுறோம் அப்ப எப்படி உங்களுக்கு வீசமானம் செண்டுக்கு அஞ்சு ரெண்டு பேரும் இங்க மூன்று இலத்திரம் இங்க ரெண்டு அஞ்சு இலத்திரம் வீசமானம் எப்படி வரும் பொமாசிக்கு தேவைப்படுத்த வேண்டிய வரும் அப்ப மூன்றுக்கும் அஞ்சுக்கும் பொமாசி பதினஞ்சு ஆக இந்த சமன்பாட்டை ஒட்டு மொத்தமாக நாங்கள் இவருடைய குணகத்தாலும் இந்த சமன்பாட்டை ஒட்டு மொத்தமாக அவருடைய குணகத்தாலையும் பெருக்குவதன் மூலம் இலத்திரனை சமப்படுத்திக் கொள்ளலாம் அப்ப அஞ்சு எஃப்இஎஸ்ஓ த்ரீ அஞ்சு நீர் அப்படியே அஞ்சு மடங்குல இந்த தாக்கம் பெறப்போகுது இது மூன்று மடங்குல இந்த தாக்கம் பெறப்போகுது அப்ப உங்களுக்கு தாக்கின பக்கம் பதினஞ்சு இலத்திரன் வரும் விளைவின பக்கம் பதினஞ்சு இலத்திரன் இலத்திரன் வந்து கேன்சல் பண்ணும் இனி நீங்கள் அங்கால வளமையை கூட கூட்டி எழுதி கொள்ளலாம் அங்கால கூட்டி எழுதி கொள்ளலாம் சரி கூடி அலை கொள்ளணும் தாக்கியின் பக்கம் அஞ்சு எஃப்இஎஸ்ஓ த்ரீ இதுல அஞ்சு நீர் வரும் இதுல பன்னெண்டு நீர் வரும் அப்ப தாக்கின பக்கம் நீர் மீதா வேற என்ன மிஞ்சும் இதுல மூன்று எம்என் ஓஃபோ மைனஸ் மிஞ்சு தாக்கின பக்கம் மூன்று எம்என் ஓஃபோ மைனஸ் வரும் இருபத்தி நாலு ஹெச் பிளஸ் வரும் இதுல பத்து ஹெச் பிளஸ் அப்ப தாக்கின பக்கம் பன்னெண்டு பதினாலு ஹெச் பிளஸ் நிமிஷம் இதுல அஞ்சு தர ரெண்டு பத்து ஹெச் பிளஸ் விளைவில் இருக்கு இதுல இருபத்தி நாலு ஹெச் பிளஸ் தாக்கில இருக்கு ஆகவே பதினாலு ஹெச் பிளஸ் நிமிஷம் இலத்திரன் கேன்சல் அனுவலம் தான் தாக்கின பக்கம் மிஞ்ச போகும் விளைவின் பக்கத்துல அஞ்சால பெருக்கினால அஞ்சு எஃப்இ த்ரீ பிளஸ் மிஞ்சும் அஞ்சால பெருக்கிறால அஞ்சு எஸ்ஓ போர் டூ மைனஸ் மிஞ்சும் இதுல உங்களுக்கு ஹெச் பிளஸ் கேன்சல் பண்ணப்பட்டது அப்ப விளைவில் ஹெச் பிளஸ் மேல கூட்டத்தே வேண்டும் இதுல கூட்டினீங்கன்னு சொன்னால் மூன்று எம்என் டூ பிளஸ் வரும் இதனால பெருக்கினால வந்த மூன்று எம்என் டூ பிளஸ் இதுல உங்களுக்கு பன்னெண்டு நீர் இருக்கு இதுல அஞ்சு நீர் இருக்கு
ஆகவே விளைவின் பக்கம் ஏழு நீர் மிஞ்சி ஏழு நீர் மிஞ்சி விளைவின் பக்கம் ஏழு நீர் மிஞ்சி என்ன இருக்கு விளைவின் பக்கம் விளவன் தான் இதுதான் முழு வயன் சவன்பாடு இந்த முழு வயன் சவன்பாடு வரைக்கும் வந்துட்டீங்களாலே பெற்ற அதனால காக்க சவன்பாடை பற்றி நீங்க இப்ப யோசிக்க தேவையில்லை தான் இனி அது உங்களுக்கு கஷ்டமானதும் இல்லை காக்க சவன்பாடு இனி கஷ்டமா இருக்கக்கூடாது அது நீங்க எளிய தாக்கங்கள்ல காக்க சவன்பாடு எழுதியிருக்கிறீங்க அங்க அஞ்சு எஃப்இஎஸ் சோதரி அப்படியே இருக்கு மூன்று எம்என்எஃப்ஓ மைனஸ் பயிலாம் மூன்று கே எம்என்எஃப்ஓரை கொண்டதான் மூன்று கே பிளஸ் இங்கே அதை கொடுக்கணும் பதினாலு ஹெச் பிளஸ் பயிலாக ஏழு ஹெச் டூ எஸ்ஓ உரை போட்டால் ஏழு எஸ்ஓ போ டூ மைனஸ் இங்கே அதை கொடுக்கணும் வண்ணினையும் கட்டையினையும் வச்சுக்கொண்டு ஏற்கனவே இருக்கிற அயங்களையும் வச்சுக்கொண்டு மாறி மாறி எழுதுறாங்க சரியா அப்போ நீங்கள் இவ்வளவு ப்ராக்டிஸுக்கு நீங்கள் இவ்வளவு ஓகே ஆகிடும் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும் வேறு வழியும் எனக்கு இல்லையே கேள்விகள் இவ்வளவு கேள்வி செய்திருக்கேன் இவ்வளவுக்கு மேற்கட்டிருக்கேன் நீங்களும் கொஞ்சம் முயற்சி இருக்க தான் வரும் திருப்பியில் நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் அஞ்சு எஃப்இஎஸ்ஓ த்ரீ அது தந்த வழியே இருக்கிறதாலே அதுக்கு நாங்கள் ஒருவரையும் மேலதிகமாக சேர்க்க தேவை சரியா எஃப்இஎஸ்ஓ த்ரீ அப்படியான இருக்கு குழு அஞ்சு வழிபாட்டில் இருக்கிற ஊர் தான் மேலதிகமாக கொண்டு வர இதில் கேஎம்என்ஓ ஃபோர் கொண்டு வர மூன்று கேஎம்என்ஓ ஃபோர் கொண்டு வரும் இப்போ மூன்று கே பிளஸ் மேலதிகமாக கொண்டு வரும் பதினாலு ஹெச் பிளஸ் ஏழு ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் இருக்கு ஏழு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் வரும் ஏற்கனவே இங்க அஞ்சு எஃப்இ த்ரீ பிளஸ் அஞ்சு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் இதுல ஏழு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் அப்ப பன்னெண்டு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் வர மூன்று எம்என் டூ பிளஸ் ஏழு நீர் ஏற்கனவே இருந்து இதுல மூன்று கே பிளஸ் வந்து மூன்று கே பிளஸ் முதலாவது கல்லில செய்திருக்கேன் ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் ரெண்டால பிரிக்கிறீங்க பத்து எஃப்இஎஸ்ஓ போர் ஆறு கேஎம்என்ஓ போர் பதினாலு எச் டூ எஸ்ஓ போர் அஞ்சு எஃப்இ டு எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் ஆறு எம்என்ஓ எம்என்எஸ்ஓ ஃபோர் மூன்று கே டு எஸ்ஓ ஃபோர் பதினாலு நீர் என்று சொல்லி வரும் வந்த தாக சமன்பாடு முதல் எஃப்இ சி டு ஓ ஃபோருக்கு எழுதின மாதிரி நீங்கள் எழுதி கொள்ளலாம் அடுத்த தாக்கம் வந்து நான் நினைக்கிறேன் இருக்கு ரெண்டு ஐ மைனஸும் இருக்கு ஒரு எஃப்இஐ டூல ஒரு எஃப்இ டூ பிளஸ் ரெண்டு ஐ மைனஸும் இருக்கு இதுல கேஎம்என்ஓ போர் அயனாக்கத்தால வர எம்என்ஓ போர் மைனஸ் எஃப்இ டூ பிளஸ் எஃப்இ த்ரீ பிளஸ் ஆக ஒட்சியேட்டும் ஐ மைனஸையும் ஐ டூ ஆக ஒட்சியேட்டும் ஆகவே எஃப்இ டூ பிளஸ் ஒட்சியேற்றப்படும் ஐ மைனஸ் ஒட்சியேற்றப்படும் ஆக எம்என்ஓ போர் மைனஸ் மட்டும்தான் தாழ்த்தப்படும்
வலியவன் ஜவன்பாடு எழுதும் போது ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக எழுதி கூட்டி போட்டு சேர்ந்து நீங்கள் தாழ்த்தல் அறியன் ஜவன்பாடு என்ன உங்களுக்கு குழப்பம் வராது. எஃப்இ டூ பிளஸ் எஃப்இ த்ரீ பிளஸ் ஆக உச்சியேற்றப்படுது. அப்ப இங்க ஒரு இலத்துல போட்டா சரி இது மாதிரி இருக்கு. இங்க ரெண்டு ஐ மைனஸ் இருக்கு அல்லது ஐ டூவா வரும் சமப்படுத்துல எடுத்தாலும் சரி. ஒரு மூலக்கூறுல ரெண்டு ஐ மைனஸ் வந்தாலும் இல்ல ரெண்டு ரெண்டுல இருக்கு ஐ டூ வரும். இங்க ரெண்டு மைனஸ் இருக்கு ஆக இங்க ரெண்டு இலத்திரனை போடும். வீசமான மாறாது என்ன ஒட்டுமொத்த இலத்திரம் ஜவனா இருக்கு இந்த இடத்துல. சரி கூட்டினீங்களா என்று சொன்னால் எஃப்இ ஐ டூ ரெண்டு ஐ மைனஸ் ஒரு எஃப்இ டூ பிளஸ் எஃப்இ ஐ டூ எழுதலாம். எஃப்இ த்ரீ பிளஸ் இது மூலக்கூறு அப்ப அதை சேர்த்து எழுதிடாது ஐ டூ சக மூன்று இலக்கம். எஃப்இ ஐ டூ வந்து எஃப்இ த்ரீ பிளஸ் ஆகும் ஐ டூ ஆகும் மூன்று இலக்கணம் பிடிக்கும். இனியங்கால கேஎம்என்ஓ போர்ல எம்என்ஓ ஃபோர் மைனஸுக்கானதாக்கம் தானே. அப்ப அதுல வந்து எம்என் டூ பிளஸ் வந்து எம்என்ஓ ஃபோர் மைனஸ் வந்து எம்என் டூ பிளஸ் ஆக இருப்பது அது வளமையா எழுதின மாதிரி எழுத போறீங்க. இங்க நாலு நீர் ரெட்டு ஹெச் பிளஸ் அஞ்சு இலக்கம் சரி. இத நீங்கள் மூன்றாலையும் அஞ்சாலையும் இத மூன்றாலையும் பெருக்கி இலத்திரனை போக சிக்கிட்டாவப்படுது. அப்படி இல்லைன்னா தனித்தனியை சமன்பாட்டை எழுதி போட்டு கூட்டுங்க. இது நாங்க ஒரு நோய் சமன்பாடுல ஒரு கூரை கழிக்கிறதுக்காக செய்த மாதிரி சமப்படுத்தி எடுக்கணும். இந்த இலத்திரனை கேன்சல் பண்ணுங்க. அஞ்சால பெருக்கினால் அஞ்சு எஃப்இ ஐ டூ அஞ்சு எஃப்இ ஐ டூ சக மூன்று எம்என்ஓ ஃபோர் மைனஸ் இருபத்தி நாலு ஹெச் பிளஸ் அங்க ஹெச் பிளஸ் இல்லை என்றால கேன்சல் பண்ணப்படாது. இருபத்தி நாலு ஹெச் பிளஸ் இலத்திரன் பதினஞ்சு இங்கே பதினஞ்சு வரை இலத்திரன் கேன்சல் பண்ணப்படும். அப்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சால பெருக்கிறதால அஞ்சு எஃப்இ த்ரீ பிளஸ் சக அஞ்சு ஐ டூ சக மூன்றால பெருக்கிறன் மூன்று எம்என் டூ பிளஸ் பன்னெண்டு ஹெச் டூ ஓ தான் முழு சரிதான் முழு இனி நீங்கள் தாக்க சமன்பாடு எழுதியிருக்கல இதற்கு கேஎம்என்ஓ கொண்டு வரப்பொருள் எச்டிஎஸ் ஓரம் போட சொன்ன இதுதான் முழு வயஞ்சவன்பாடா இது அப்படியே தான் இருக்கு. அப்ப இதுக்கு நீங்க மேலதிகமா ஒன்னும் சேர்க்க அஞ்சு எஃப்இ ஐ டூ மூன்று கேஎம்என்ஓ ஃபோர் சக பன்னெண்டு ஹெச் டூ எஸ் ஓ ஃபோர் இல்ல மூன்று கே பிளஸ் மேலதிகமா சேர்க்கப்பட்டது இல்ல பன்னெண்டு எஸ் ஓ ஃபோர் டூ மைனஸ் மேலதிகமா சேர்க்கப்பட்டது. விளைவில் ஏற்கனவே அஞ்சு எஃப்இ த்ரீ பிளஸ் இருக்கு அஞ்சு ஐ டூ இருக்கு மூன்று எம்என் டூ பிளஸ் இருக்கு பன்னெண்டு ஹெச் டூ ஓ இருக்கு. இதற்கு மேலதிகமாக இதுல மூன்று கே பிளஸும் பன்னெண்டு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸும் வருது. தாக்க சமன்பாடு இது இப்படியே தான் வரப்போது எனக்கு இடங்கானா என்பதால் அதை விளைவ மட்டும் எழுதி கொள்கிறேன். முதல் மூலக்கூறுகளை எழுதுறேன். இதுல ஒரு ஹெச் டூ ஓ மூலக்கூறு இருக்கு பன்னெண்டு ஹெச் டூ ஓ மூலக்கூறும் அஞ்சு ஐ டூ இருக்கு. அப்ப அதே அப்படி எழுதி கொடுக்கும் அஞ்சு ஐ டூவும் பன்னிரெண்டு ஹெச் டூ ஓம் இருக்கு. வேற என்ன கட்டியல் இருக்கு எஃப்இ த்ரீ பிளஸ் இருக்கு கே பிளஸ் இருக்கு எம்என் டூ பிளஸ் இருக்கு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் அன்னியன் இருக்கு. அப்ப மாத்தி எழுதுறானு எஃப்இ த்ரீ பிளஸ்
SO4 2 minus ஐயும் சேர்த்தெழுதினால் Fe2 SO4 thrice என்னது 5 Fe3 plus தான் இருக்கு அப்ப விளைவாக எழுதும் போது Fe2 என்பதால Fe2 என்பதால 5 இன் கீழ் 2 Fe2 SO4 thrice என்று எழுதிக்கோ சரியா 5 Fe3 plus தான் இதுல இருக்கு ரெண்டு கேன்சல் பண்ணிடு ஓகே வேற என்ன இருக்கு Mn2 plus இருக்கு SO4 2 minus இருக்கு அப்ப 3 MnSO4 வரும் 3 MnSO4 வேற என்ன இருக்கு K plus இருக்கு கே பிளஸ் எழுதுறோம்னா கே டு எஸ் ஓ போர் எழுதுவாங்க கே டு எஸ் ஓ போர் என்னடா 3 கே பிளஸ் தானே இருக்கு அப்ப 3 × 2 கே டு எஸ் ஓ போர் எழுதுவாங்க சரியா இப்ப எஸ் ஓ போர் 2 மைனஸ் எண்ணி பாருங்க தானா சரியா வரும் 3 × 15 ரெண்டால் பிரிச்சிங்க 7.5 அப்ப 7.5 எஸ் ஓ போர் 2 மைனஸ் இதுக்கு இருக்கு இதுக்குள்ள 3 இருக்கு அப்ப 10.5 இதுல 1.5 இருக்கு 12 எஸ் ஓ போர் 2 மைனஸ் 12 தானே உங்களுக்கு இருக்கு Fe3 plus அடுத்தது இதே மாதிரி தான் Cu2S Cu2S ல Cu பிளஸ் வந்து Cu2 பிளஸ் ஆக ஒட்சியேற்றப்படும் என்று சொல்லியிருக்கேன் S2 மைனஸ் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு வரும் மாதிரி இதுல நான் சொல்லியிருக்கேன் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுதலாம் எந்த மாதிரி செய்தாலும் சரியா வந்தா சரியா ஆனா 5 × 2 வராது இதுக்கும் இதுக்கும் பீசமானம் 5 × 3 தான் வரும் அரியவன் ஜோன்பான் எழுதி தாக்கத்தை சமப்படுத்துச்சுன்னா அப்படித்தான் செய்யலாம் அடுத்த வழி ஒரு கச்சையா எல்லாத்தையும் நான் செய்து விட்டான்னால் தாரகம் கேள்வி குறைஞ்சு இவ்வளவு கேள்வியை பற்றி வந்து சுயமானி செய்யும்
CU2S இந்த அயனாக்கத்தில் ரெண்டு CU plus ஒரு S2 minus வரும் ரெண்டு CU plus CU2 plus அவுட் செய்யப்படும் S2 minus சல்ஃபர் அவுட் செய்யப்படும் சொல்லி முதங்குவா நீங்கள் ஏதாவது மெதட்ல செய்திருந்தா எனக்கு போட்டா தான் தெரியும் என்ன மாதிரி இந்த கேள்வியில சியு பிளஸ் வந்து சியு டூ பிளஸ் ஆகத்தான் நோட் செய்யப்படும் அத அதுல உங்களுக்கு இந்த மாட்டு கதைக்கு விடாம இல்லை ரெண்டு சியு டூ பிளஸ் இருக்கிறதால ரெண்டு சியு டூ பிளஸ் ஆக வரும் இதுலயும் ரெண்டு சியு டூவா போட்டு கொடுப்பேன் இந்த சேர்வையில ஒரு சேர்வையில ரெண்டு சியு டூ பிளஸ் இருக்குதான் சியு பிளஸ் இருக்கு அப்ப இதுல ரெண்டு பிளஸ் இருக்கு இங்க நாலு பிளஸ் இருக்கு அப்ப இங்க ரெண்டு எலக்ட்ரான் சேர்த்தா போதுமான ஏன்னா ஒரு சப்புல ஒரு பிளஸ் இருக்கு ரெண்டுல ரெண்டு பிளஸ் இருக்கு இங்க ஒன்றுல ரெண்டு பிளஸ் இருக்கு ரெண்டுல நாலு பிளஸ் இருக்கு சரி இதுல மைனஸ் டூ ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற சல்பர் ஒன்றுமே சொல்லாட்டால் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படும் தான் நீங்க எடுக்கணும் ஆனா சில கேள்விகள் இது எஸ்ஓ டூவாக ஒட்சியேற்றப்படுதுன்னு சொன்னால் மைனஸ் டூல இருந்து எஸ்ஓ டூ வருதுன்னு சொல்ல வேண்டி வரும் சரியா இங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பூஜ்ஜியத்துக்கு வருதுன்னு சொல்லி அப்ப நீங்க எந்த கொமாண்ட் தான் வேலை செய்ய சில கேள்விகள்ல இது எஸ்ஓ டூ வரை ஒட்சியேற்றப்படுதுன்னு சொல்லியிருக்கு அப்ப உள்ளே எஸ்ஓ டூ கூட வளமையை போல செய்யறாங்க என்ன அதுல பிரச்சனை இருக்கு அப்ப இப்ப உங்களுக்கு என்ன சால்வ் பண்ணு இங்க ரெண்டு மைனஸ் இருக்கு அப்ப இதுல ரெண்டு எலக்ட்ரான் வச்சிருந்தா போதுமா அப்ப ஒட்சியேற்றத்தை கூட்டி எழுதுனீங்கன்னு சொன்னால் CU 2S ஒரு CU 2S ரெண்டு CU 2 பிளஸ் ஆகவும் ஒரு சல்பர் ஆகவும் நாலு எலக்ட்ரான் ஆகவும் சரியா CU 2S ரெண்டு CU 2 பிளஸ் S நாலு எலக்ட்ரான் இதை ஒட்சியேற்ற போறது எம்என்ஓ4 மைனஸ் தான் சொல்லியிருக்கேன் குழப்பம் வரக்கூடாது இப்ப இது மெதட் விளங்கிட்டேன்னா இதுல கே டு சி ஆர் டூ செவன் இருந்தேன் ஆறு இருந்தேன் எம்என் டூ பிளஸ் நாலு நீர் இதுல ஒன்றுல விளங்கி இருக்கு அதுக்குள்ள நாங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இங்க எட்டு ஹெச் பிளஸ் ஏழில அஞ்சில சரி இனி நீங்க கூட்டி எழுதுறான் என்ன வீசமான பெரு என்ன விகிதம் மாறுது சரியா வருது விகிதம் மாறினாலே பிள்ளையன்னு தான் ஏற்றம் உங்களோட மெதட்ல தாக்கில உள்ள அணுக்களும் விளைவில் உள்ள அணுக்களும் சமனா இருக்கின்றதுக்காண்டி தாக்கம் சமன் என்று சொல்லிடாது சரியான தாக்கம் அழுதுனா பீசமானும் சமனா வரும் பீசமானும் சமனா வரைக்குள்ள ஈசமானம் சரியா இருக்கும் சமனான்றது சரியா இருக்கும் ஈசமானம் சரியா இருக்க அணுக்கள் சமனா இருக்கிறதான் சரி ஈசமானம் செண்டுக்கு அஞ்சண்டு வந்தா தாக்கில இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் விளைவில் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் ஜமப்படுத்தி போட்டு சமன் தானேன்னு சொல்லலாம் அது பிள்ளை
पीसमान सरिया वरावल इलत्रन सरिया वरा पीसमान मारी इलत्रन जमना उदाहरण सवनपाटे अंजाल पेरिकना H2O H2SO4 plus 4 plus 2 minus अणुपड़ता सवनपाड़ा ताक वीसमानोड़
நீங்கள் சல்பேட் எண்ணி பாருங்க, இதுல 10 சல்பேட் இருக்கு, இதுல 2 இருக்கு, 12, இதுல 4 இருக்கு, 16. இந்த சந்தர்ப்பத்துல தாக்கியில இருக்க உட்சன் விளைவில் இருக்க உட்சனை கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா சரி. இதே கேள்வியில கந்தகம் எஸ்ஓ டூ ஆக ஒற்றியேற்றப்படுவது என்று சொன்னால் பீசமானம் மாறும். தாகஜ் அவன் மடதிருப்பி எழுத வேண்டிய 2020 அப்படி ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப இதே கேள்விய இங்க கொஞ்சம் மாத்துமா கேள்விதான். சிலது சிஎஸ் கொச்சி எழுதத்துள்ள சியுக்கு எழுத வழங்கிட்டு எஃப்இஎஸ் தந்திருந்தான். ஓகே சரி, சியுஎஸ் சியு டூ பிளஸ் தான் இருக்கு, இதுக்கு தாக்கம் இல்லை. சியு டூ பிளஸ் மேலும் ஒற்றி ஏற்றப்படா, அவ இங்க ஒரு கூறு மட்டும்தான் ஒற்றி ஏற்றப்படும். அப்ப எஸ் டூ மைனஸ் தான் ஒற்றி ஏற்றப்படும். நான் தந்திருக்கிற சேர்வ சியு டூ எஸ் இல்ல சியு பிளஸ் ஒன் ஒற்றியேற்ற நிலையில இருக்கு. சியு எஸ் என்றா அது சியு டூ பிளஸ் இதுக்கு தாக்கம் இல்லை. இது அப்படியெல்லாம் தாழ்த்தப்படலாம், தாழ்த்தப்படக்கூடிய கூறுகள் இருந்தா தாழ்த்தப்படலாம். எஃப்இஎஸ் என்ற ஒன்று தந்திருக்கு. அப்பவே எஃப்இஎஸ் எழுத வேண்டிய எஃப்இஎஸ் என்ன வீசமான பெருமை நினைக்கிறீங்க? எஃப்இஎஸ்க்கு நான் நினைக்கிறேன் எஃப்இஎஸ்க்கு தாக்கத்துல H2SO4 அமிலமா இருக்க இது சல்பராக வரும் என்று சொன்னால் பீசமானம் வந்து 5:3 தான் இருக்கும் நினைக்கிறேன். இங்க ஒரு பாருங்க, பீசமானம் முதல் அழகின பீசமானம்தான் வரும். இது 1 இலத்திரம் நடக்கும், இது 2 இலத்திரம் நடக்கும், 3 இலத்திரம், இது 5 இலத்திரம். அப்ப 3 5 பிரிக்கிற 15 வரும். இந்த 5 3 பிரிக்கிறது 3 5 பிரிக்கிற 15 வரும். 5 3 பிரிக்கிற 15 இந்த வீசமானம் வந்து மாறாது. இப்படிதான் வரும்.
FES என்றாலே மைனாக்குறான் Fe2 plus S2 minus. கவனிங்க இந்த S2 minus பூச்சி ஒட்சியேட்டிலேக்கு வரும் இல்லங்கிறதுக்கு SO2 ஆகிறதுனா SO2 எடுக்கணும் SO2 ஒட்சியேட்டப்படலாம் சாதாரணமாக நாங்கள் தாக்கம் எழுதுக்கு அது பூச்சி ஒட்சியேட்டிலேக்கு தான் வரும் Fe2 plus வந்து Fe3 plus ஆக ஒட்சியேட்டப்பட S2 minus சல்பர் ஆகத்தான் வரும் இதுல ஒரு இலக்கணம் சேர்ப்பீங்கள் இதுல ரெண்டு இலக்கணம் சேர்ப்பீங்க ரெண்டையும் கூட்டி எழுதினால் FES Fe3 plus sulfur மூன்று இலக்கணம் MnO4 minus Mn2 plus 4 நீர் 8 H plus 5 லத் இதுல 3 லத்தரம் இலக்கப்படுது 5 லத்தரம் இலக்கப்படுது இப்பவே பீசமானது நீங்கள் கெஸ் பண்ணிடுங்க இந்த பீசமானம் புளைக்கலாது இதுக்குள்ள உங்களுக்கு புளை வந்தா தாக்க ஞாபகப்படுத்த இல்லைன்னா புளை என்ன அர்த்தம் இது அஞ்சு அலைங்க மூணு அலை பேருக்கு இப்பவே உங்களுக்கு இதுக்கும் இதுக்குமான பீசமானம் தெரியும் அங்கால சமப்படுற பெரிய எல்லாம் நீங்க இனி யோசிக்க தேவையில்லை இந்த FES க்கு MnO4 minus க்கு பீசமானம் அஞ்சுக்கு மூன்று இந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சிடணும் ஒருவேளை பீசமான தொடரை பயன்படுத்துறதுக்கு இவ்வளவுமே போதும் இதுல மூணுல இருந்து இந்த மூளை கண்டு கேள்வியை செய்து போயிடலாம் தாக்க சமன்பாடு உருவாக்கக்கூடிய விட மட்டும் கிடைக்காது விளைவிந்த பக்கத்துல அஞ்சு எஃபி த்ரீ பிளஸ் அஞ்சு சல்பர் மூன்று எம்என் டூ பிளஸ் பன்னெண்டு ஹெச் டூ நீங்க கூட்டி எழுதுறான் தாக்க சமன்பாடு அஞ்சு எஃபிஎஸ் மூன்று KMnO4 பன்னெண்டு H2SO4 இதுல மூன்று கே பிளஸ் மேலதையும் வச்சதுக்கு பன்னெண்டு எஸ்ஓ அங்கால சேர்த்தாச்சு ஏற்கனவே அங்க அஞ்சு எஃபி த்ரீ பிளஸ் இருக்கு அஞ்சு சல்பர் இருக்கு மூன்று எம்என் டூ பிளஸ் இருக்கு பன்னெண்டு நீர் இருக்கு இதோட மூன்று கே பிளஸ் பன்னெண்டு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் மேலதிகமா சேர்க்கு இதெல்லாம் அப்படியே வரப்போகுது உலகம் மட்டும் எழுதுற கணிங்க அப்படியே போகும் அஞ்சு கந்தகம் இல்லையா பன்னெண்டு நீர் சக அஞ்சுங்கு டண்டு எஃபி டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் அதே போல மூன்று எம்என்எஸ்ஓ ஃபோர் மூன்று டெண்டு கே டூ எஸ்ஓ ஃபோர் ஏழு தசம் அஞ்சு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் இதுக்கு இருக்கு இந்த மூன்று பத்து தசம் அஞ்சு ஒன்றரை பன்னெண்டு ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் ரெண்டாள் பெருக்கி பின்னத்தை நீக்கி விட்டா சரி குயிக்கா ஒரு கான்டாக்ட் செய்து கொடுங்க இதான் தாக்கம் சியு டு எஸ்க்கும் கேஎம்என் போருக்குமான தாக்கம் அமில ஊடகம் ஹெச் டு எஸ்ஓ ஃபோர் இந்த மைனஸ் டூ ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் எஸ்ஓ டூவாக ஒட்சியேற்றப்படுது சேம் டைம் இதன் ஒட்சியேற்றம் இருக்கு சியு பிளஸ் தானே இது இருக்கு இது வந்து எஸ்ஓ டூவாக ஒட்சியேற்றப்படுது
அப்படி என்றால் CU2S க்கும் KMN ஓருக்கும் என்ன வீசமானம் வந்து காட்டும் அதாவது ஜாமப்படுத்துங்க உங்களுக்கு தெரியும் CU2S க்கும் KMN என்ன வீசமானம் மைனஸ் டூ ஒட்சியேட்டன் கலந்தகம் SO2வா வருவதாக நான் சொல்லி இருக்கேன் இந்த தாக்கத்துக்குரிய வீசமானம் उचलता ஐதரசன தேவைப்படுத்துறதுக்கு 4 H பிளஸ் போடுறோம் ஹீட்டத்தை தேவைப்படுறதுக்கு இங்க 2 மைனஸ் இதுல 4 பிளஸ் அடே 2 மைனஸ் 4 பிளஸ் எத்தனை இலத்திரன்டா சிலதுக்கு அதுல குழப்பம் இருக்கு பூஜ்யம் ஒன்று இங்க ஒன்று இருக்கு 2 மைனஸ் இதுல மைனஸ் 2 அப்ப இதுல ஒன்று மைனஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 அப்ப உங்களுக்கு கழிக்கேக இவ்வளவுமே 4 வித்தியாசம் இதுல 2 மொத்தம் மூன்றால பெருக்கினா
ஆறு சி யூ பிளஸ் எஸ் டூ மைனஸ் இது ரெண்டு நாங்கள் அவசியம் SO2 நாலு H பிளஸ் எட்டு இலத்திரன் இந்த தாகத்துல எட்டு இலத்திரம் இழக்கப்படுது மொத்தமா MnO4 மைனஸ் வாழ்மையான தாக்கம் தானே பதில உங்களுக்கு குழப்பம் இல்லை அதுக்குரிய அறிவான் ஜோன்பாடு எழுதலாம் MnO4 மைனஸ் Mn2 பிளஸ் ஆக வரும் நாலு நீர் எட்டு ஹெச் பிளஸ் அஞ்சு லத்திரம் நீங்கள் அஞ்சாலையும் இத எட்டாலையும் பெருக்கி கூட்டினாச்சு வந்து எத்தின நாற்பதுதான் போமஸ் யாரு பதன் நாற்பதுதான் போமஸ் அப்ப அஞ்சு சி யூ டூ எஸ் எட்டு எம்என்ஓ ஃபோர் மைனஸ் சக பத்து நீர் சக அறுபத்தி நாலு இன்ச் பிளஸ் பத்து சி யூ டூ பிளஸ் அஞ்சு எஸ்ஓ டூ இருபது ஹெச் பிளஸ் இதுல அறுபத்தி நாலு ஹெச் பிளஸ் இருக்காங்க இருபத்தி நாலு ஹெச் பிளஸ் இருக்கு அப்ப தாக்கி இந்த பக்கத்துல கவனிக்கல கழிக்க மறந்து உடல் உழவில் இதுல இருபத்தி நாலு இருபது ஹெச் பிளஸ் இருக்கு எழுதி போட்ட கழிச்சு விடுவோம் கழிச்சிருக்கேன் இப்ப வச்சு இதுல வச்சு கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் நீரும் ஹெச் பிளஸ் கொஞ்சம் குறையும் ஏதாவது ஒரு பக்கத்துல ஏதாவது ஒன்று மிஞ்சு இங்க இருபது ஹெச் பிளஸ் இருக்கு விளைவில் இருபது ஹெச் பிளஸ் தாக்கில அறுபத்தி நாலு அப்ப நாற்பத்தி நாலு ஹெச் பிளஸ் போட்டால் விளைவில் ஹெச் பிளஸ் இல்லாமல் பண்ணலாம் இங்க பத்து நீர் இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு நீர் இருக்கு அப்ப இந்த நீரை முட்டாக நீக்கினால் இதுல இருபத்தி ரெண்டு போடலாம் அஞ்சு சி யூ டூ எஸ் எட்டு கே எம்என்ஓ ஃபோர் இருபத்தி ரெண்டு ஹெச் டூ எஸ் ஒரு போடலாம் எட்டு கே பிளஸ் மேலறி வாத்தியத்திற்கு இருபத்தி ரெண்டு எஸ் ஓ ஃபோர் டூ மைனஸ் எடுத்துருக்கு ஏற்கனவே பத்து சி யூ டூ பிளஸ் இருக்கு அஞ்சு எஸ் ஓ டூ இருக்கு எட்டு எம்என் டூ பிளஸ் இருக்கு அதோட இருபத்தி ரெண்டு நீர் இருக்கு இதுக்கு மேலதிகமாக எட்டு கே பிளஸ் இருபத்தி ரெண்டு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் நேரையும் கட்டினேன் சேர்த்து சேர்த்து எழுதினீங்கன்னா சரி வீசமானது அது இதுல பெருக்கிறத வச்சு கொண்டு வீசமானதை கண்டுபிடிச்சிருக்க உங்களை ஒன்றுமே இருக்கல தாக்கத்தை சமப்படுத்தி தாண்டு இருக்கல கேஎம்என்ஓ ஃபோர் சரிவேன் கனவுளவே அந்த இதுல இருக்கிற சிஜி டூ எஸ் மூளை கேட்டால்
என்சம் அண்ட் சிவியில போட்டு இந்த மூல காணுங்க ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை. இதை மட்டும் மனதில் வச்சுக்கொண்டு பீசமானத்தை எடுத்துட்டு இதுண்ட மூல் இதுண்ட மூல் இதுண்ட பீசமானம் இதுண்ட பீசமானம் இதுண்ட மூல் காண்றதுக்கு தரவு தந்துருக்கு. பீசமானம் தெரியும், இதுண்ட மூல காணலாம். பீசமான மூல் வீதம் போட்டு எம்சிக்கு கேள்வினா தாக்கம் ஜெகப்படுத்தணும் அவசியம் இல்லை. பீசமான தொடர்பு எடுத்துட்டே கேள்விய முடிச்சிடலாம். ஸ்ட்ரக்சரைஸே கேள்வினா கூட வினாக்கடா கூடாது. இது இது உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் பீசமானத்தை எடுத்துட்டு கேள்வி சேர்த்து முடிச்சிடுவோம். சரி, இந்தியோட இந்த தாக்கங்கள் எல்லாம் நான் மிஸ் பண்ண போறேன். இந்த தாக்கங்களை அடிப்படையாக கொண்டு கொஞ்சம் கேள்விகள் செய்ய வேண்டி வரும். இந்த பீசமான தொடர்பை பயன்படுத்தி கேள்விகளுக்கு ஒரு சீற்றம் தாழ்த்த தாக்கங்கள் மிக முக்கியம். ஆகவே அடுத்த வகுப்புல நாங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். இனி நீங்கள் தாக்கம் ஜமப்படுத்தி போடணும். இன்னொரு காணிக்கல எல்லாம் நான் தாக்கம் ஜமப்படுத்தி மினக்கடுவது இல்லை. தாக்கிகளையும் விளைவுகளையும் மட்டும் குறிப்பிட்டு நான் போய்கொண்டே இருப்பேன். என்ற அங்க வந்து இன்னொரு காணிக்கல தாக்கம் ஜமப்படுத்தி தான் திருப்பி விளண்டோம்டா நேரம் காணும். நீங்கள் இந்த இடத்துல சரியா விளங்கி கொள்ளவனும் நிறைய தர நான் உங்களை மினக்கின்றது ஏதாவது ஒரு வழியில நீங்கள் தாக்கம் சமப்படுத்திடும். இன்னொரு காணிக்கல இருக்கிற தாக்கங்கள் எளிய தாக்கங்கள் தான், ஒரு சில தாக்கங்கள் தான் இப்படி இருக்கு. இந்த தாக்கங்கள் சிக்கல் தன்மையானது. ஆனா அரியவன் ஜோன்பாடு அல்லது இலகுவாக சமப்படுத்திக் கொள்ளலாம். சரிதானே, ஓகே. அப்ப நான் இதோட நிறைய விஷயம் சொல்றேன். நீங்க எழுதாதாக்கள் எழுதி போட்டு லீவ் பண்ணலாம்.